பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வேத பாடம் எண்ணாகமம் 16 21 வரைக்கும். அதிகாரம் 16 பார்த்தோம்னா, கோராக்கும் அவருடைய கூட்டத்தாரும் மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் எழும்புறாங்க, நாங்க பரிசுத்தவான்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு மோசேயும் ஆரோனும், நீங்க கர்த்தருடைய சன்னதியில தூப வர்க்கம் இடுங்கள், அப்பொழுது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க கர்த்தருடைய சன்னதியில வரும்போது, கர்த்தர் ஒரு நிமிஷத்துல இவங்களை நான் அதமாக்குவேன், அதனால நீ இந்த இடத்துலிருந்து போகும்படியா கேட்கிறாங்க. ஆனா மோசே, ஒரு மனிதர் பாவம் செய்ய சபையார் எல்லார் மேலையும் கடும் கோபம் வருவீரோ அப்படின்னு கேட்கும்போது, அவர்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை அவங்களை விட்டு போகும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது ஜனங்கள் இதை நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செஞ்சா நீங்க நம்புவீங்களான்னு சொல்லி, எப்பவும் போல இல்லாம பூமி தன் வாயை திறந்து அவர்களை விழுங்கும், அப்ப நீங்க நம்புவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க சொல்லி முடிக்கிறதுக்கு முன்பாகவே பூமி பிளந்து அவர்களை மூடி கொண்டது, இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள்னு 33 நம்ம பார்க்குறோம். நாமளும் அழிந்து போவோம்னு சபை ஜனங்கள் எல்லாருமே அங்கிருந்து புறப்படுறாங்க. 35 அக்கினி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரை பட்சித்து போட்டது. இந்த தூப கலசத்தை குறித்து கர்த்தர் சொல்றாங்க. மறுநாள்ல இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருமே மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. அப்பொழுது கர்த்தர், இந்த சபையை விட்டு நீங்க விலகி போங்க, ஒரு நிமிஷத்துல நான் இவர்களை அத்தமாக்குவேன்னு சொல்றாங்க. மோசேயும் ஆரோனும் தேவனுக்கு முன்பாக முகங்குப்புறமாய் விழுறாங்க. வாதை தொடங்குது. உடனே மோசே ஆரோன் கிட்ட கர்த்தருக்கு பாவ நிவாரண பலி செலுத்தும்படி சொல்றாங்க. ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவங்க தூப வர்க்கங்கள் போடும் போது வாதை நிறுத்தப்பட்டது. 49 பார்க்கிறோம், கோராக்கின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேரா இருந்தார்கள். வாதை நிறுத்தப்பட்டது. அதிகாரம் 17, கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர்களுடைய வம்சங்களின்படி ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுக்களிடத்துல ஒவ்வொரு கோலை வாங்கும்படி சொல்றாங்க. அந்த கோல்ல அவர்களுடைய பெயரை எழுத சொல்றாங்க. ஆனா லேவி கோத்திரத்துல ஆரோனுடைய பெயரை எழுதும்படி சொல்றாங்க. அந்தபடி 12 கோல்களை அவங்க கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அந்த கோல்களை ஆசரிப்பு கூடாரத்துல வைக்கவும், அந்த கோல்ல எந்த கோல் துளிர்க்கிறதோ அவர்களை நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி உள்ள கொண்டு வைக்கிறாங்க. அதன் பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அந்த கோலை வெளியே கொண்டு வராங்க. ஆரோனுடைய கோல் அங்கு துளிர்த்திருந்ததை ஜனங்கள் எல்லாருமே பாக்குறாங்க. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்திருந்தார். 2:13 இஸ்ரவேல் புத்திரர்கள் மோசேயை நோக்கி, இதோ நாங்க செத்து அழிந்து போகிறோம், கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு கிட்டே வருகிற யாவரும் சாகுறாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. 18 கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னுடைய குமாரரும் உன்னுடைய தகப்பன் வம்சத்தாரும் பரிசுத்த ஸ்தலத்திற்குரிய அக்கிரமத்தையும் ஆசரிய ஊழியத்திற்குரிய அக்கிரமத்தையும் சுமக்கணும். உன்னுடைய தகப்பனாகிய லேவியட கோத்திரத்தின் சகோதரரை உன்னோட கூட நீ சேர்த்துக்கொள். நீயும் உன்னுடைய குமாரரும் கூடாரத்திற்கு முன்பாக ஊழியம் செய்யணும். அவர்கள் காவலை காக்கணும். அவங்க அழிந்து போயிராதபடிக்கு பலிபீடத்தின் அண்டையில சேராமல் காத்துக்கொள்ளணும்னு சொல்றாங்க. அந்நியர் ஒருவனும் உங்களிடத்துல சேரக்கூடாது என்றும், இஸ்ரவேல் புத்திரர் மேல் இனி கடும் கோபம் வராதபடிக்கு நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் பலிபீடத்தின் காவலையும் காக்க கடவீர்கள் என்று சொல்றாங்க. பின்பு கர்த்தர் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் பரிசுத்தப்படுகிறவைகளை குறித்து நிறைய காரியங்களை கர்த்தர் கீழே சொல்றாங்க. 19 இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கிற பரிசுத்த படைப்புகள் எல்லாம் உனக்கும் உன்னுடைய குமாரருக்கும் நித்திய கட்டளையா இருக்க கடவதென்றும், கர்த்தர் ஆரோன்ட்ட, அவர்களுடைய தேசத்துல நீ ஒன்றையும் சுதந்தரித்து கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உங்களுக்கு பங்கும் உண்டாக்க வேண்டாம், இஸ்ரவேல் புத்திரர் நடுவே நானே பங்காக இருப்பேன் என்றும், லேவியரை மாத்திரம் ஆசரிப்பு கூடார கடுத்த வேலைகளை செய்ய வேண்டும் என்றும், இஸ்ரவேல் புத்திரர் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை, அவர் உங்கள் தலைமுறை தோறும் இது நித்திய கட்டளையா இருக்க கடவுள் என்று கர்த்தர் அநேக காரியங்களை குறித்து சொல்றாங்க. கர்த்தர் கற்பித்த நியாய பிரமாணத்தை குறிச்சுதான் 19 நம்ம பாக்குறோம். 20 இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லோருமே காதேஸ்ல தங்கி இருந்தாங்க. அப்ப மீரியாம் மரித்து போறாங்க. அந்த நேரத்துல ஜனங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்ல. அதனால மோசேயோடு வாக்குவாதம் பண்றாங்க. எங்க சகோதரர் மரிக்கும் போது நாங்களும் மரித்திருப்போமே அப்படின்னு சொல்லி
மோசே கர்த்தரிடத்துல போறாங்க. கர்த்தர் கண்மலையை பார்த்து பேசும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறாங்க. ஆனா அவங்க கண்மலையில ஓங்கி ரெண்டு தரம் அடிக்கிறாங்க. தண்ணீர் வந்தது, ஜனங்கள் எல்லாருமே குடித்தார்கள். பின்பு கர்த்தர் மோசே ஆரோன் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரன் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் செவி கொடுத்த தேசத்திற்கு நீங்க அவங்களை கொண்டு போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். 14 வசனத்துல மோசே காதேசில் இருந்து ஏதோமின் ராஜாவினிடத்திற்கு அவங்க அனுப்புறாங்க, நாங்க உங்க தேசத்தின் வழியாய் கடந்து போக எங்களுக்கு நீங்க அனுமதி தரணும்னு. ஆனா அவங்களுக்கு அங்க அனுமதி கிடைக்கல. 2 இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லாருமே காதேசை விட்டு பிரயாணப்பட்டு ஓர் என்னும் மலைக்கு போனாங்க. அங்க ஏதோம் தேசத்தின் எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையிலே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்க கீழ்ப்படியாம போனபடியினால ஆரோன் அந்த இடத்துல நீங்க பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லிட்டு ஆரோன் மரணம் அடைவாங்க, அதனால அவருடைய வஸ்திரத்தை அவங்க குமாரருக்கு நீ உடுத்தி கொள்ளணும்னு சொல்றாங்க. கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசேயை செய்றாங்க. ஆரோன் அங்க மரித்து போறாங்க. அவங்களுக்காக 30 நாள் துக்கம் கொண்டாடுறாங்க. 21 வேவுக்காரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேல் வருகிறதை கானானியனாகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கைகளில் அவங்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அதுக்கு கீழேயே அவங்க பிரயாணம் பண்ணுற வழி அவங்களுக்கு அது மனம் அடிவாக இருந்தனால தேவனுக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் எழும்புறாங்க. அதனால கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அவர்களுக்கு அனுப்புகிறார். அதனால அது கடித்ததுனால அநேக ஜனங்கள் செத்தாங்க. ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிடுறாங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் ஒரு வழி சொல்கிறாங்க, அதை செய்கிறாங்க. அதனால ஜனங்கள் நிறைய பேர் காக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் அநேக தேசங்களை தாண்டி பிரயாணப்பட்டு போகும்போது அங்கே ஒரு நீரூற்றை பார்க்குறாங்க. அதுக்கான பாடல்களையும் அவங்க பாடுறாங்க. 21 இஸ்ரவேல் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனிடத்துல உங்கள் தேசத்தின் வழியாக நாங்கள் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது, சீகோன் தன் எல்லையை கடந்து போகக்கூடாது என்றும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புனாங்க. கர்த்தர் அவங்கள ஒப்பு கொடுத்தாங்க. இஸ்ரவேலர்கள் அந்த பட்டணங்கள் யாவையும் பிடித்து அதில் குடியேறினார்கள். ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடித்து ஜனங்களுடைய கைகளில் அந்த ராஜாக்களுடைய தேசத்தையும் ஒப்பு கொடுக்குறாங்க. 34-35 பார்த்தோன்னா கர்த்தர் அவங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம்னும், சீகோனுக்கு என்ன செய்தீங்களோ அதே தான் இவங்களுக்கு செய்வீங்கள் என்றும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்படியே ஒருவரும் உயிரோட மீதியாக இருக்கவில்லை. இதுதாங்க இன்னைக்குள்ள வேத பாடம். காட் பிளஸ் யூ.